எல்லோருக்கும் வணக்கம். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 4, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே. திருக்கோளூர் பெண்பிள்ளை 4வது கதையை சொல்ல ஆரம்பித்தால், ஸ்ரீ ராமானுஜரும் அவரது சீடர்களும் செவி கொடுத்து ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தார்கள். சாமி, இந்த கதை ராமாயணத்தில் வரும் கதை. தசமுகன் என்றால் 10 தலை என்ற அர்த்தம். அதாவது, இங்கு நான் 10 தலை ராவணனை சொல்கிறேன். அவன் சீதாதேவியை கடத்தி கொண்டு இலங்கைக்கு சென்றான். அங்கு ஒரு அழகிய வனத்தில் சிறை வைத்தான். அந்த வனத்திற்கு பெயர் அசோகவனம். ஸ்ரீராமபிரானை விட்டு பிரிந்ததால் சீதாதேவி முகம் மிகவும் வாடியிருந்தது. அழுது கொண்டே இருந்தாள். ராவணன் சீதாதேவியிடம், ஸ்ரீராமரை விட்டுவிட்டு என்னுடன் வா, நான் மிகவும் பலசாலி, என்னிடம் பல பெரிய ஜாம்பவான்கள் தோற்றுவிட்டார்கள், உனக்கு என் சொத்து அனைத்தும் தருகிறேன், அரண்மனையில் உள்ள வேலையாட்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள், என் பட்டத்து ராணி போல் வாழ வைக்கிறேன் என்று சொல்லி மயக்க பார்த்தான். ஆனால் சீதாதேவி கண்கள் அழுது அழுது சிவந்து விட்டது. அப்போது கீழே கிடக்கும் ஒரு புல்லை எடுத்து கிள்ளி அவன் முன்னே போட்டாள். ஏன் தெரியுமா என்று சொல்லி பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் கேள்வியை கேட்டாள். அதற்கு ராமானுஜர், பெண்ணே, நீயே உன் வார்த்தையால் சொல்லிவிடு, அதுதான் அழகாக இருக்கிறது என்றார். அதற்கு அந்த பெண் பிள்ளை சொன்னால், சீதாதேவி ராவணனை நீ இந்த புல்லுக்கு சமானம். அதை கேட்டதும் ராவணனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அப்போது சீதாதேவி சொன்னால், உன்னை பார்த்து பேசக்கூட நீ தகுதியற்றவன், அதனால் நான் இந்த புல்லை பார்த்து பேசுகிறேன், கேள் என்றாள். மேலும் ராவணனுக்கு கோபம் வந்தது. இந்த புல் உன்னை விட உயர்ந்தது. ஏனென்றால் இன்னொருவன் மனைவிக்கு இந்த புல் ஆசைப்படவில்லை. நீ சொத்து ராணி என்றெல்லாம் ஆசை காட்டுகிறாய், அவையெல்லாம் புல்லுக்கு சமானம். இந்த புல்லை எவ்வளவு சுலபமாக கிள்ளி எறிய முடியுமோ அப்படி உன்னை என் கணவரான ஸ்ரீராமபிரான் உன்னை கிள்ளி எறிய போகிறார். நானே என் சக்தியால் உன்னை கொன்றுவிட முடியும். நானே என்னை காப்பாற்றி கொள்ள மாட்டேன். நீ திருந்துவாய் என்று நம்புகிறேன். என் கணவர் ஸ்ரீராமபிரான் இருக்கும்போது நான் அவரை மீறி உன்னை கொல்ல மாட்டேன். அவரே வந்து உன்னை கொன்று என்னை காப்பார். எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது என்றாள். இப்படியெல்லாம் சீதாதேவி வெறுத்து பேசினாள் என்று பெண் பிள்ளை சொல்ல, ஸ்ரீராமானுஜர் ஆழ்ந்த சிந்தனைக்கு போய்விட்டார். பெண்ணே, நீ கதை அருமையாக சொல்கிறாய். ராமர் இந்த புல்லை கிள்ளி எறிவது போல உன்னை கிள்ளி எறிய போகிறார் என்று பிராட்டி சொன்னபோது எனக்கு ஆண்டாளின் திருப்பாவை பாடல்தான் ஞாபகத்திற்கு வருகிறது என்றார். அதற்கு பெண் பிள்ளை, அது என்ன பாடல் வரி ஐயா என்று கேட்டாள். அந்த பாடல் வரி, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்கிறாள். இந்த வரியில் பகவான் பொல்லா அரக்கனான ராவணனை கிள்ளி எறிந்து கொன்றுவிட்டார் என்று அர்த்தம் என்று ராமானுஜர் சொன்னார். அதை கேட்டதும் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரை வணங்கினாள். சரி சாமி, சரிதான். கடவுள் சீதாதேவி சொன்னது போல் ராவணனை கிள்ளி கலைந்து விட்டார். விட்டில் பூச்சிகள் விளக்கில் தானாக விழுந்து செத்து மடியும். அதுபோல நமது ஆசைகளை நோக்கி நாமும் செல்கிறோம். ஆனால் சீதாதேவியை பாருங்கள். பல ஆசைகள் ராவணன் காட்டியும் ஸ்ரீராமரே எனக்கு எப்பொழுதும் எல்லாம் என்று இருந்தால் அவர் மீது உள்ள நம்பிக்கை வீண் போகவில்லை. அனுமார் சீதாதேவியை கூப்பிட்ட போதும் ராமர் வந்து காக்க வேண்டும் என்று அனுமாரை அனுப்பிவிட்டாள். அந்த மாதிரி பகவானிடத்தில் ஒரு நம்பிக்கை மனோதிடம் என்னிடம் இல்லையே, அதனால்தான் நான் இந்த ஊரில் இருக்க தகுதியற்றவள் என்றாள். அதற்கு ராமானுஜர், நீ எவ்வளவு அழகாக பக்தர்களின் கதையை தெரிந்து வைத்திருக்கிறாய், அது போதாதா என்று சொன்னார். பிறகு தன் சீடர்களை பார்த்து, எழுந்திருங்கள், நாம் திருக்கோளூர் பெருமாளை தரிசனம் செய்ய போகலாம் என்றார். உடனே அந்த பெண் பிள்ளை, இருங்கள் சாமி, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே என்றாள். அதற்கு ஸ்ரீ ராமானுஜர், அடுத்த கதையா, சரி சொல்லுமா என்று ஆவலாக கேட்டார். அடுத்த கதையை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நாமும் சீதா பிராட்டியைப் போல்
பகவானிடத்தில் நம்பிக்கை வைத்தோமானால் நம்முடைய மன அழுக்கு தீய எண்ணம் போன்ற தீய சக்திகளை கொண்ட இராவணனை கிள்ளி எறிவது போல நமது தீய எண்ணங்களையும் கிள்ளி எறிந்து அவருடன் சேர்த்து கொள்வார். அதற்கு நாம் தினந்தோறும் பகவானிடத்தில் முழுமையான பக்தி செலுத்தி மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே.